फ्रेंड्स, वेलकम टू अनीस डायरी। இனி நம்ம பார்க்க போற டாபிக் லாக்டவுன் பத்தி. ஏப்ரல் 9th ல இருந்து லாக்டவுன் போட போறதா ஒரு தகவல் வந்திருக்குது. அப்படி லாக்டவுன் போட போறதா இருந்தா டைமிங்ஸ் என்ன, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபுல்லி க்ளோஸ்ட் ஆக போகுது, கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் ஆக போகுது, பார்ஷியலா எது ஓபன் ஆக போகுதுங்க இப்ப நம்ம சொல்ல போறேன்னா, அதுல வந்து நிறைய வந்து ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எந்த ஒரு வேலைகளும், அதாவது விவசாய சம்பந்தமான எந்த வேலைகளும் தடைகள் கிடையாது, அது ஆஸ் யூஷுவல் போகலாம். ஒரு இடத்துல அஞ்சு பேருக்கு மேல கூட என்ன பேசக்கூடாது, ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நம்ம ஃபாலோ பண்ணதுதான். எந்த இடமா இருந்தாலும், டேவா இருந்தாலும் சரி, இல்ல ஈவினிங்கா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ஒன்னா இருந்து கூடி பேசக்கூடாது. டைமிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவினிங் 8 PM ல இருந்து மார்னிங் 7 AM வரைக்கும் கண்டிப்பா லாக்டவுன் போடப்படுறதா ஒரு தகவல் வந்திருக்குது. அதோட அப்ப இருக்கும் போது மார்னிங் என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈவினிங் 8 PM ல இருந்து மார்னிங் 7 AM வரைக்கும் யாரும் தேவையில்லாம வெளியில போக கூடாது. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனை தவிர வேற எந்த ரீசனுக்காகவும் போக கூடாது. அதாவது மெடிக்கல் எசென்சியலா இருந்த பட்சத்துல, இல்ல ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தா மாத்திரம் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரீசன் வச்சுட்டு நீங்க வந்து நைட் போகலாம். மத்தபடி யாருமே ஆஃப்டர் 8 PM போகவே கூடாது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம, கிராசரிஸ் அண்ட் மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் ஓப்பனா இருக்கும். பட் அங்க ஒர்க் பண்ற ஷாப் கீப்பர்ஸ் எல்லாருமே வந்து வேக்சின் போட்டுருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும், இல்ல கிராசரிஸா இருக்கட்டும், மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா வந்து அவங்க வேக்சின் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங், பப்ளிக் பிளேசஸ், பார்க்கா இருக்கட்டும், கார்டனா இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் ஆக போகுது. ஏப்ரல் 9th இருந்து ஏப்ரல் 30th வரைக்கும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆக போகுது. அது மாத்திரம் இல்லாம, டிரான்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இது ஆஸ் யூஷுவல் போகலாம். ஆனா எந்த பர்சன் வந்து நின்று போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்கு. அண்ட் கேபா, ஒரு ஆத்தரைஸ்ட் கேபா இருந்ததுன்னா 2 பர்சன் வந்து அங்க டிராவல் பண்ணலாம், 2 பேசஞ்சர் டிராவல் பண்ணலாம் ஒரு கேப்ல. அண்ட் ஈவன் அந்த கேப் டிரைவர்ஸும் வந்து கண்டிப்பா வேக்சின் போட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அண்ட் பிரைவேட் ஆஃபீஸ் ஐடி பீப்புளா இருக்கட்டும், எந்த பர்சனா இருக்கட்டும், அவங்க வந்து கண்டிப்பா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ ஏப்ரல் 9th ல இருந்து ஏப்ரல் 30th வரைக்கும் யாருமே பிரைவேட் கன்சர்ன் ஒர்க் பண்ற யாரும் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம், எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். கவர்மெண்ட் ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் 50% ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் விசிட்டர்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து மக்கள் யாரும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போக வேணாம். ஸோ ஒரு 50% ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அண்ட் 50% அடுத்த 50% கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்படி வந்து ஆல்டர்னேட்டா வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தகவல் வந்திருக்குது. அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ், வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான ஒரு தளங்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். இங்க ஒர்க் பண்ற ஒரு ஒரு ஸ்டாஃப்ஸும் வந்து கண்டிப்பா வேக்சின் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மால்ஸ், தியேட்டர்ஸ், இது எல்லாமே, வாட்டர் பார்க், இது எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் ஆக போகுது ஏப்ரல் 9th ல இருந்து ஏப்ரல் 30th வரைக்கும். ஸோ யாரும் போகவே வேண்டாங்க. ரெஸ்டாரண்ட், பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஏப்ரல் 9th ல இருந்து ஏப்ரல் 30th வரைக்கும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆக போகுது. பட் டேக் அவேஸ் ஆர் அலவுட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் இவங்க இந்த டேக் அவேஸ் எடுத்துட்டு போறதுக்கு அந்த சர்வீஸ் வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். அந்த சர்வீஸ் பாக்குறவங்களும் கண்டிப்பா வேக்சின் பண்ணிருக்கணும்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அண்ட் அகெயின், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸாகவும் சொல்ல முடியாது, இது வந்து அகெயின் அவங்களுக்கு சேட் நியூஸ் தான். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் அகெயின் க்ளோஸ், ரிமைன் க்ளோஸ்ட். இது கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் பப்ளிக் எக்ஸாம் வந்து எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம். பார்லர், ஸ்பா, இந்த மாதிரியான ஒரு ஷாப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஒருவேளை அது வந்து பார்ஷலாக ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அந்த அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து கண்டிப்பாக வேக்சின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங், கோவில்கள் கண்டிப்பாக ஏப்ரல் 30th வரைக்கும் மூடப்படும். இது ஒரு கவலைக்கூடிய விஷயம் தான். பட் இது வந்து ஒரு நல்ல, நம்ம ப்ரிகாஷன் பண்ணுறதுக்காக தான், ரொம்ப வேகமாக இந்த கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்த காரணத்துக்காக இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து நம்ம டெஸ்டிங்காக அகெயின் நம்ம வந்து இதை கொண்டு வரோம். ஃபிலிம் ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அவங்க அந்த பர்சனுக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவ்வளோ ஒரு பாதிப்பு கிடையாது. ஷூட்டிங் அசோசியல் வந்து போகலாம். அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இவ்வளோ பேர் தான் வந்து ஒர்க் பண்ணணும், நிறைய பேர் வந்து 20% மேலே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு தகவல் இருக்கு. அண்ட் அவங்களும் அங்கே இருக்கவங்களும் வந்து வேக்சின் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதும் எந்த தடைகளும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அசோசியல் போகலாம். பட் அங்கே ஒர்க் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் வந்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்து பண்ணணும், இவங்க வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அது மாத்திரம் இல்லாம, ஒரு ஏரியால வந்து ஒரு 10 பேருக்கு, 10 பேர், 20 பேருக்கு மேல கோவிட் 19 ஸ்ப்ரெட் பண்ண இருந்ததுன்னா அந்த ஏரியா வந்து
கண்டிப்பா க்ளோஸ் பண்ண போறாங்க, சீல் பண்ணி க்ளோஸ் பண்ண போறாங்க. அந்த ஏரியாக்கு வந்து யாரும் அவுட் பேஷ் அவுட் பர்சன் யாரும் உள்ள வரக்கூடாது, யாரும் வெளியில போக கூடாது. அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ரொம்ப வேகமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியால மாத்திரம் 1 lakh கேசஸ் வந்திருக்கதா தகவல் வந்திருக்குது. இது இதே பட்சத்துல போயிட்டு இருந்தா எங்க போய் முடியும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் நாளா பயங்கர க்ரௌட் இருந்தது. இப்போ அது எந்த அளவுக்கு வந்து மோசமாக போகுதுங்கிறத இன்னும் 2 weeks அப்புறம் தான் தெரியும். அந்த ஒரு ப்ரிகாஷனுக்காக தான் இந்த சடன் லாக்டவுன் 9th to 30th வந்து இப்போ போட்டிருக்காங்க. ப்ளீஸ் இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். மார்னிங் எதுலையுமே நம்ம ஸ்பாயில் ஆக போறது கிடையாது. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி தான் எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இனி கொடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா நம்புறேன். அடுத்த டாபிக்ல இதை விட மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட வந்து பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் அனிஸ் டைரி.